இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். சேலஞ்சஸ் இல்லாத வாழ்க்கை வந்து ஒரு சுவாரஸ்யமாகவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கைனாலே ஒரு சக்கரம் மாதிரிங்க, அது மேலே போகும் கீழே வரும், இந்த மாதிரி ஒரே பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரொம்ப டிராபாக இருக்கும். ஒரு நாள் நான் வந்து பைக்கில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தார். உடனே நான் ஸ்டாப் பண்ணி, பிரதர் என்னது இது நடந்து போயிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட தான் டூ வீலர் இருக்குது ஃபோர் வீலர் இருக்குது, ஏன் நடந்து போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், எல்லாம் இருக்குது, அது போல் சுகரும் எனக்கு இருக்குது, டாக்டர் வந்து என்ன நிறைய நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் நடந்து போகிறேன்னு சொன்னார். இன்னொரு முறை ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் பொழுது ஒரு க்ரௌடட் பஸ்ஸு, அதுலேருந்து ஒருத்தர் இறங்குறாரு, ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. அவரை அவர்கிட்ட கேட்டேன், ஏன் இப்படி ஒரு நெரிசலான பஸ்ஸில் வரீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், எனக்கு டூ வீலர் இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க, நான் கரெக்டாக இந்நேரத்துக்கு ஆஃபீஸ்க்கு போய் சேர்ந்துருப்பேன் நான் அப்படின்னு சொல்லி அவரோட பிரச்சனையை அவர் சொல்கிறார். ஒரு முறை ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட போய் கேட்டேன் நான், எங்க இவ்வளோ டயர்டாக இருக்கீங்களே நீங்கள், அப்படியே வெறுத்து விரிவு இருக்குது உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அது இப்போ ரீசெண்டாக தான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, எங்க இந்த கதையை கேட்குறீங்க, முன்னாடியெல்லாம் வந்து எல்லாம் காலையிலேயே என் வேலையெல்லாம் முடிஞ்சிடும், சாப்பாடெல்லாம் கட்டி முடிச்சு எல்லாரையும் ஸ்கூலுக்கு வேலைக்கு நினச்சி வந்ததோட என்னை வேலை முடியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்டில் இருந்துக்கிட்டு லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சு அப்பா கண்ட நேரத்துலேயும் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு காஃபி கொடு டீ கொடுன்னு ஒரு பக்கம், இந்த பக்கம் பிள்ளைங்களோட இறைச்சல் ஒரு பக்கம், அப்பாப்பா போதும் போதும் ஆயிடுது, வேலைக்கு வேற ஆள் கிடையாது, இப்போ எல்லா வேலையும் என் தலையில் தான், ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, உடம்பையும் ஒத்துழைக்க வர மாட்டேங்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு அந்தமா ஒரு புலம்பல். பிள்ளைங்க கிட்டால் கேட்டால் அதுக்கு மேலே அவங்க புலம்பல், ஐயோ ஆன்லைன் கிளாஸ்ன்னு ஆரம்பித்து ஒரே அசைன்மெண்ட்ஸாக கொடுத்து தள்ளுறாங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். இப்படி யாரை கேட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா வரும் போகும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணுங்க, நான் இந்த பெண்ணை முதல் முதலியாக when I saw her, she was just 7 years old. I met her in the church with her aunt who is my very close friend. I asked her for name. She said, Benu. உங்களுக்கு ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுதா? Her name is Benu Zafine. Today she is the only 100% visually impaired IFS officer in India. The first IFS officer in India who is completely blind. இந்த பெண்ணுங்க தன்னுடைய மனசில் வந்து தான் ஒரு பெரிய ஆளாக வந்து காட்டணும், இந்த ஒரு பிரச்சனை, இந்த நிரந்தரமான பிரச்சனை வந்து எனக்கு என்னோடய வாழ்க்கைக்கு குறுக்க நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை கம்ப்ளீட்டாக மறந்துட்டு இந்த பொண்ணு எப்படியாவது ஒரு சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஷி ஒர்க் ஸோ ஹார்டுங்க. ஷி ஸ்டடிட் என் ஸ்கூலிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷி டிட் ஹர் மாஸ்டர்ஸ் இன் இங்கிலீஷ் இன் ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ். அதுக்கப்புறம் ஷி வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் இன் அ ஸ்டேட் பேங்க். அந்த டைமில் தான் ஷி ரோட் ஹர் எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம். And one day she gets a call from the Indian government saying that you have obtained a rank and you were selected to become an IFS officer. அந்த பொண்ணுக்கு மட்டற்ற மகிழ்ச்சிங்க. பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணோட சக்ஸஸ்க்கு இன்னொரு காரணமும் கூட உண்டு. இந்த பொண்ணு படிக்கணும்னு ஆர்வம் காட்டும் போதெல்லாம், எனக்கு புக்ஸ் வேணும்னு கேட்கும் போதெல்லாம் அவங்க அப்பா போய் அந்த பொண்ணுக்கு வேண்டிய புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாராம். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னாக்கா டே அண்ட் நைட் இந்த பொண்ணு கூட உட்காந்து அந்த ரீடிங் ப்ராசஸில் ஹெல்ப் பண்ணுவாங்களாம். ட்ரெமெண்டஸ் ஃபேமிலி சப்போர்ட் இந்த பொண்ணு. இந்த பொண்ணுக்கு வர மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு டிட்டர்மினேஷன், அந்த டிட்டர்மினேஷன் பிளஸ் ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஃபேமிலி சப்போர்ட், ஷி ஹஸ் கம் டு திஸ் லெவல் டுடே. அண்ட் ஐ திங்க் நம்ம கூட ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இலக்கு நம்ம அடையணும்னு நினைச்சோம்னு சொன்னாக்க, பயங்கர டிட்டர்மினேஷனோடு நமக்கு தேவையான எல்லா எஃபர்ட்ஸும் போட்டாக்க, ப்ளஸ் நம்ம ஃபேமிலி நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வி கேன் அப்பா பீட் அவுட் எனி கைண்ட் ஆஃப் அ சேலஞ்சுங்க. என்ன நிரந்தரமான சேலஞ்சாக இருந்தால் கூட, டெம்பரரி சேலஞ்சாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு நம்மளால் சக்ஸஸை காண முடியும். தேங்க்யூ ஸோ மச்.